அனைவருக்கும் வணக்கம். இரண்டு மூன்று நாட்களாகவே ஆப்கானிஸ்தானை பிடிச்சிருக்கிற தாலிபான் தீவிரவாத கூட்டம் இந்தியாவுக்கிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தொட்டு மன்றாடி வருது அப்படிங்கிற செய்தி இன்று காலை வெளியாகியிருக்குது நண்பர்களே. இஸ்லாமிய தீவிரவாத கூட்டமான தாலிபான் இந்தியாவிடம் அப்படி என்னத்தை மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்குது, அதற்கு இந்தியா என்ன பதில் சொல்லியிருக்குது, இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் நண்பர்களே. வாங்க. மூன்று நாட்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தான் முழுமையையும் நாங்கள் கண்ட்ரோலில் எடுத்துட்டோம் அப்படின்னு அந்த நாட்டை சேர்ந்த இஸ்லாமிய தீவிரவாத கூட்டமான தாலிபான் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத கூட்டம் அறிவிச்சாங்க. அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேற தாலிபான் தீவிரவாத கூட்டம் ஆப்கானிஸ்தானில் ஒவ்வொரு பகுதியாக வேகமாக பிடிச்சுக்கிட்டே வந்தவங்க. மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பு அந்த நாட்டு தலைநகரமான காபூலையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அதற்கு பிறகுதான் ஆப்கானிஸ்தான் முழுமையும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, இனி நாங்கள் தான் புதிய அரசாங்கத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தாலிபான் இஸ்லாமிய தீவிரவாத கூட்டம் அறிவிச்சாங்க. ஒரு தீவிரவாத கூட்டத்தின் கையில் ஒரு நாடு போயிருச்சு அப்படிங்கிறதுனால ஆப்கானிஸ்தானை விட்டு பிற நாடுகள் வேக வேகமாக அங்கிருந்த தங்களுடைய மக்களை வெளியேற்றினாங்க. அந்த நாட்டில் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற அவங்களுடைய நாட்டின் தூதரகத்தை மூடிவிட்டு தூதரக ஊழியர்கள் எல்லாத்தையுமே அவங்கவுங்க நாட்டுக்கு திருப்பி அழைச்சிட்டு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காபூல் விமான நிலையத்துக்கு தங்களுடைய நாட்டு விமானத்தையோ இராணுவ விமானத்தையோ அனுப்பி தங்களுடைய நாட்டு பிரஜைகள் தங்களுடைய நாட்டு கன்சுலேட்டில் இருந்த ஊழியர்கள் ஆகியோர வேக வேகமாக பிற நாட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க. அதே போல தான் இந்தியாவும் ஆப்கானிஸ்தான்லேருந்து தன்னுடைய தூதரக ஊழியர்களை இரண்டு தினங்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். தனி விமானம் அனுப்பி இந்தியா அவங்கள அழைச்சிட்டு வந்தாங்க. ஆப்கானிஸ்தானில் மூன்று இடங்களில் இந்தியாவுடைய தூதரகம் செயல்படுது. இந்தியாவுடைய முக்கியமான தூதரகம் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரமான காபூல் நகரில் இருக்குது. அங்கேருந்து 200 பேரை தனி விமானத்தில் பத்திரமாக இந்தியா கூட்டிகிட்டு வந்ததை தான் முந்தா நாள் நாம் பார்த்தோம். காபூலில் இருந்த தூதரகத்தை தவிர இந்தியாவுக்கு இரண்டு கன்சுலேட்டுகள் இருக்குது, அதுவும் துணை தூதரகங்கள் போல தான். அந்த கன்சுலேட் ஆஃபீஸ்கள் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானுடைய காந்தஹார் நகரத்தில் இருந்தது. அதற்கு அடுத்ததாக இன்னொன்று ஹெராத் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இருந்தது. காந்தஹார் நகரத்தை நாம் மறக்கவே முடியாது, ஏன்னா கடந்த வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியின் போது இந்தியாவுடைய விமானம் ஒன்றை இஸ்லாமிய தீவிரவாதிகள் கடத்திக்கிட்டு போய் நேராக காந்தஹாரில் தான் இறக்குனாங்க. காந்தஹாரில் அப்பொழுது அங்கே ஆட்சியில் இருந்த தாலிபான் அவங்களுக்கு அந்த கடத்தல்காரர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இந்திய ஜெயிலில் இருந்த இஸ்லாமிய தீவிரவாத தலைவர்கள் சிலரையும் விடுவிக்கணும் அப்படின்னு நெகோசியேட் பண்ணி இந்திய அரசாங்கமும் அதற்கு அடிபணிந்ததை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு அன்றைக்கு விடுவிக்கப்பட்ட மசூத் அசாரும் பிற தீவிரவாதிகளும் தான் திரும்பி வந்து இந்தியாவை தாக்குனாங்க. குறிப்பாக அதற்கு பிறகு இந்தியாவில் நடந்த பார்லிமெண்ட் அட்டாக்லையாகட்டும், அது மட்டும் இல்லாமல் மும்பாய் தொடர் குண்டுவெடிப்புகளாகட்டும், இவை எல்லாமே அன்றைக்கு நாம் விடுவித்த தீவிரவாதிகளுடைய தலைமையில் தான் நடந்தது அப்படிங்கிறத நாம் இன்னும் நினைவில் தான் கொண்டிருக்கிறோம். இப்படி தீவிரவாதிகளுக்கு புகலிடமாக விளங்கிய தாலிபான் இன்றைக்கு மீண்டும் அங்க ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. வழக்கமாகவே இந்த தீவிரவாத இஸ்லாமிய கூட்டமான தாலிபான் தீவிரவாத கூட்டம் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடை தான் எடுக்கும், பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்கும் அப்படிங்கிறத நாம் சரித்திரத்தை படித்தோம்னா நமக்கு தெரியும். இந்த முறை ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கடந்த 2-3 நாட்களாகவே இந்தியாவிடம் தாலிபான் மன்றாடி ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியா தயவு கூர்ந்து தூதரகத்தை மூடக்கூடாது, தொடர்ந்து நீங்க வந்து உங்களுடைய 3 தூதரக ஆபீஸ்களையும் தொடர்ந்து செயல்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி தாலிபான் தலைமை இந்தியாவிடம் மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் வெளிவந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குது. தாலிபான் இந்தியாவிடம் இப்படி கேட்பதற்கான, அதுவும் இவ்வளவு மன்றாடி வலியுறுத்தி கேட்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா,
அதற்கு மிக முக்கியமான காரணமே அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் இன்றைக்கு தேவைப்படுது. உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் தாலிபான் அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத மதவாத தீவிரவாத கூட்டம் அப்படின்னு தான் ஐநா சபையிலேயே எழுதப்பட்டிருக்குது. அதனால் ஐநா சபையில் இருக்கிற முக்கியமான நாடுகள் யாருமே ஆப்கானிஸ்தான் கூட உறவுகளை வைத்து கொள்ள விரும்ப மாட்டாங்க. சென்ற முறை தாலிபான் அங்கே ஆட்சி நடத்திய போது உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் ஆப்கானிஸ்தானோடு தொடர்பு கொள்வதற்கு பயங்கரமான கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க. இது ஆப்கானிஸ்தான் பொருளாதாரத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிருச்சு அப்படிங்கிறது தாலிபானுக்கு மட்டுமல்ல நமக்கும் நினைவு இருக்குது. அதே போன்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுதும் எழ ஆரம்பிச்சிருக்குது. ஏற்கனவே அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுடைய மிக முக்கியமான பேங்குடைய அசட்டுகளையும் ஆப்கானிஸ்தானோடு வர்த்தகம் செய்வதையும் தடை செய்திருக்கிறத பார்க்குறோம். அதற்கு அடுத்தபடியாக ஐஎம்எஃப் அமைப்பும் கூட ஆப்கானிஸ்தானோட அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி வர்த்தக ரீதியிலான பொருளாதார தடையில இருந்தெல்லாம் ஆப்கானிஸ்தான் தப்பிக்க வேணும் அப்படின்னா தாலிபானை பிற நாடுகள் அங்கீகரிக்க வேணும். இல்லை அப்படின்னா இது நடக்காது. இந்த விஷயத்தை மனதில் கொண்டுதான் தாலிபான் இந்தியாவை வலியுறுத்தி வர்றாங்க. தொடர்ந்து இந்திய தூதரகம் அங்க செயல்பட்டாலே இந்த தாலிபான் ஆட்சியை இந்தியா ஏற்றுக்கொண்டு விட்டதே அப்படின்னு உலகுக்கு ஒரு செய்தி போகும். இந்த பிராந்தியத்தில் மட்டுமல்ல உலக அளவில் இன்றைக்கு இந்தியா பெரும் செல்வாக்கோடு வலம் வருது அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. சென்ற முறை தாலிபான் ஆட்சியில் இருந்தபோது இருந்த இந்தியாவே வேற. இன்றைக்கு இது ஒரு புதிய பாரதம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஒரு வலிமையான பாரதம், வலிமையான ஒரு நாடாக, செல்வாக்கு மிகுந்த நாடாக, செல்வம் மிகுந்த நாடாக இன்றைக்கு சர்வதேச அரங்கிலே உலா வந்துகிட்டு இருக்குது இந்தியா. இப்படிப்பட்ட ஒரு நாட்டை பகைத்து கொள்வதற்கு தாலிபான் விரும்பவில்லை அப்படிங்கிறத நாம் உணர்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய நாடுகளுடைய படையே இருக்குது அப்படிங்கிறதையும் தாலிபான் உணர்ந்திருக்கிறாங்க. இந்தியாவுக்கு ஆதரவாக நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலேயே பார்த்தோம் அப்படின்னா கூட இந்தியாவுக்குன்னு ஒரு தனி லாபி இருக்குது. இப்பொழுது இந்தியாவுக்கு ஆதரவாக பல நாடு, சிறியது சிறியதுமான நாடுகளாகட்டும், பெரிய வளர்ந்த நாடுகளாகட்டும், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள் பலவும், ஜப்பான், நியூசிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளாகட்டும், இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு பலம் சேர்க்கிற வகையில் இந்தியாவுக்கு பின்னால் நிற்கிறாங்க. இவை மட்டும் இல்லாமல் இந்தியா பெரிய மனது கொண்டு பல நாடுகளுக்கும் பல ஏழை நாடுகளுக்கும் உதவி வர்றதுனால அந்த நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடையே ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுத்து வர்றாங்க. அதனால் இதுக்கெல்லாம் உச்சம் வைத்தார் போல ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபையுடைய தலைவராகவும் இன்றைக்கு இந்தியா இருக்குது. இப்படி ஒரு செல்வாக்கு மிகுந்த நாடாக மாறிவிட்ட இந்தியாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி தாலிபானுக்கு ஆதரவாக மாற்றிவிட வேணும் அப்படின்னு தான் இந்த இஸ்லாமிய தீவிரவாத கூட்டமான தாலிபானுடைய தலைமை திட்டம் போடுது. அதற்காக தான் இந்தியாவிடம் மன்றாடி வருது. இன்றைய சூழ்நிலையில் உலக அளவில் தாலிபானுக்கு அங்கீகாரம் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிற நாடுகளை விரல் விட்டு எண்ணிடலாம். ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகள் தான் இப்படி அதிகாரப்பூர்வமாக தாலிபானை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிற நாடுகள் எல்லாமே இப்பொழுது தாலிபானுக்கு எதிரான, தாலிபான் ஆட்சிக்கு எதிராகத்தான் செயல்பட்டு வர்றாங்க. அதனால இந்தியாவை எப்படியாவது தாலிபானுக்கு ஆதரவாக நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நாடுகளுடைய கூட்டணியே நமக்கு ஆதரவாக மாறிவிடும். இந்தியா ஒரு ஆள் நமக்கு ஆதரவு தெரிச்சா போதும், அத்தனை நாடுகள் அதற்கு பிறகு நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. இதன் மூலமாக உலக அரங்கில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு தாலிபான் கணக்கு போடுது. ஆனால் இந்தியா அதுக்கு செவிமடுக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. நம்ம நேற்றைய வீடியோவில் சொன்னது போலவே ஏற்கனவே இந்தியா தாலிபானிடம் இந்தியா உருவாக்கிய கட்டுமான பணிகள் மட்டும் இல்லாமல் அங்கே வாழ்கிற இந்தியர்களும் பாதுகாப்பாக திரும்பி வர வேணும், அவர்களுடைய பாதுகாப்பை தாலிபான் தான் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவை மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாலிபான் அரசு அங்கே அமைந்தாலுமே கூட
அந்த நாட்டில் தாலிபான் எந்த விதமான தீவிரவாத கூட்டத்துக்கும் ஆதரவு அளிக்கக்கூடாது, புகலிடம் அளிக்கக்கூடாது அப்படின்னு இந்தியா எதிர்பார்க்குது. அதுலேயும் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிற லஷ்கர் இ தொய்பா போன்ற தீவிரவாத குழுக்களுக்கு ஆப்கானிஸ்தான் மண்ணில் அவங்க புகலிடம் கொடுக்க கூடாது அப்படின்னு இந்தியா எதிர்பார்க்குது. அதனால இந்தியா இஸ் இன் அ வெயிட் அண்ட் வாட்ச் மோட் அப்படின்னு சொல்றாங்க. தாலிபான் அடுத்த சில வாரங்கள் மாதங்கள் எப்படி செயல்பட போகுது, அங்க இருக்கிற மக்களை அவங்க எப்படி ட்ரீட் பண்ண போறாங்க, அங்க இருக்கிற இந்தியர்களுக்கு எப்படி அவங்க பாதுகாப்பு வழங்க போறாங்க, அங்க பிற தீவிரவாத குழுக்களுக்கு அவங்க புகலிடம் கொடுப்பாங்களா, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இந்தியா தாலிபானோடு பேச்சுவார்த்தை நடத்துவதா அப்படின்னே முடிவு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா அறிவிச்சிருக்குது. இதெல்லாம் கைகூடி வந்தாதான் தாலிபான் தீவிரவாதத்தை கைவிட்டு இந்தியாவுக்கு எதிரான போக்கை கைவிட்டு நல்ல மனிதர்களாக மாறினாதான், நல்லாட்சி கொடுக்கும் கூட்டமாக மாறினாதான் இந்தியாவுடைய அங்கீகாரம் கிடைக்கும். இந்தியாவுடைய அங்கீகாரம் மட்டுமல்ல, இந்தியாவுக்கு பின்னால் இருக்கிற 100+ நாடுகளுடைய அங்கீகாரமும் கிடைக்கும் அப்படிங்கிறதா உறுதி. இதைத்தான் இந்தியாவிடம் மன்றாடிய தாலிபான் தீவிரவாத கூட்டத்துக்கு இந்திய அரசாங்கம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்து உண்மையிலேயே நமக்கு ஒரு ஆறுதல் மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. நண்பர்களே, இந்தியா ஹஸ் எ ஸ்ட்ராங் லீடர்ஷிப் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நிரூபித்து வர்றாரு. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை பை.